அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சர்மிளா ரெசிபிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்துக்கணுன்னா, மதியம் லஞ்சுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் என்ன வேலைகள் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். நான் மதியம் லஞ்ச் குக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மதியம் லஞ்ச் குக் பண்ணுறதுக்கு என்னென்ன பார்த்துக்கணும்னா, இன்றைக்கி சிம்பிளாக ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து பக்ரீத் முடிஞ்சதுலேருந்து ரொம்ப நான்வெஜ் சாப்பிட்டாச்சு. சரி, சிம்பிளாக ரசம் வச்சு மீன் பொரிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீன் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது, அதனால் மீனுக்கு மசாலா போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன மசாலா வந்து நெத்திலி மீனுக்கு, அதுக்கப்புறம் வந்து கவளை மீனுக்கு, ரெண்டு மீனுக்கும் என்ன மெத்தடில் வந்து நான் வந்து மசாலா போடுவேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நெத்தில் மீன் ரெடி பண்ணாலும் கவளை மீன் ரெடி பண்ணாலும் உங்களுக்கு வந்து மசாலா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டி வரும். நீங்கள் டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம், சேலோ ஃப்ரை வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து சில நேரத்துக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணுவேன், சில நேரத்துக்கு சேலோ ஃப்ரை பண்ணுவேன். இப்போ வந்து மசாலா நல்லா போட்டு எல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து மசாலா வந்து அதில் நல்லா கட்டியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா ரொம்ப தண்ணியாக ரெடி பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து மீனில் வந்து மசாலா ஒட்டாது. அதனால் வந்து கொஞ்சம் கட்டியாக ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு மசாலா வந்து மீனில் ஒட்டும். இப்போ வந்து நெத்திலி மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள்லாம் உப்புலாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெத்திலி மீன் வந்து நல்லா பெரிய பெரிய நெத்திலி மீன் தான் இது. குட்டியான நெத்திலி மீன் மீனாக இருந்தாலும் இதே மெத்தட்லேயே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல பெரிய மீனாக இருந்தால நம்ம வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு அதில் வந்து ஒரு கவளை மீனும் இருக்குது பாருங்கள். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நெத்திலி மீன் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து நல்லா நெத்திலி மீன் எல்லாம் நெத்திலி மீனும் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து மசாலா போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து மீன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ரசம் வச்சுட்டேன். தக்காளி போட்டு தக்காளி ரசம் தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி சேர்த்து ரசம் வச்சுருக்கேன். ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாக புளி சேர்த்தா பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்து ரசம் வச்சுருக்கேன். இப்போ வந்து மீனை வந்து நல்லா பரட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு தோசை தவாவை வந்து ஆயிலெலாம் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ டீப் ஃப்ரை பண்ணல, சேலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்து எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்தமாரி நெத்திலி மீன் அதுக்கப்புறம் கவளை மீன்லாம் செய்யும் போது அதிகமாக எண்ணெய் சேர்த்து வேணாலும் பொரிச்சிக்கோங்க. இதேமாரி தோசை தவால கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிட்டோங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியான மீன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். வந்து பரட்டி விடணும் பாருங்கள், நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே மொறுமொறுன்னு அப்படியே சாப்பிட்லாம். எனக்கு நெத்திலி மீன் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெத்திலி மீனை ஃப்ரை பண்ணியாச்சு. இன்றைக்கி சிம்பிளான லன்ச் இது தான். லன்ச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஏசி வாங்க போயிருந்தோம். ஏசி வாங்கிட்டு வந்து முத நாளே ஏசி வாங்க போயிருந்தோம். அது வந்து மறுநாள் தான் வந்துருந்துச்சு. இப்போ ஏசி வந்திருக்கு. ஏசி ஃபிட் பண்ண வந்து ஆள் வரேன்னு சொல்லியிருக்காங்க, கால் பண்ணாங்க. இப்போ வரணும் தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து இந்த ஏசி வந்து ஹாலுக்கு தான் போட்டிருக்கோம். ஹாலுக்கு வந்து 110 வந்து ஓஜனல் ஏசி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்வெர்டர் ஏசிலாம் இன்வெர்டர் ஏசி வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹாலுக்கு வந்து நம்ம எப்போயாவது யூஸ் பண்ணுறதால ஹாலுக்கு வந்து இன்வெர்டர் ஏசி வந்து போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நார்மல் ஏசி ஓஜனல் ஏசியே வாங்கியாச்சு. ஹஸ்பண்டோட ரொம்ப நாளாக ஆசை வந்து இந்த ஓஜனல் ஏசி வாங்கணும்னு ஆசை. அவங்களுக்கு வந்து இந்த ஓஜனல் ஏசி வந்து ரொம்ப பிடிக்கும். இதோட கூலிங்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ரொம்ப நாளாகவே வந்து ஓஜனல் ஏசி தான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூமுக்கு போடணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எல்ஜி ஏசி ஏசி போட்டாச்சு. இன்வெர்டர் ஏசி வந்து மாஸ்டர் பெட்ரூமில் போட்டாச்சு. அதனால சொல்லிட்டு ஹால் வந்து இப்போ வந்து ரொம்ப இந்த வருஷம் வந்து சம்மர் வெயில் வந்து ரொம்ப அதிகம். அதனால சொல்லிவிட்டு ஹாலில் ஏசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாலில் ஏசி வாங்க போயிருந்தோம். சுவாமி சன்ஸில் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சுவாமி சன்ஸில் வந்து நாங்கள் கேட்ட மாடல் வந்து இல்லை, சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணிவிட்டு இந்த மாடலை வந்து சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆர்டர் பண்ணி வர வச்சுருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அனுப்பிவிட்டுருந்தாங்க. அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஆள் வந்திருந்தாங்க. அதனால் ஹோல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த சைடு ஹோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து வீடு கட்டும் போதே இந்த பக்கம் போடுறதுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணலை. இப்போ வந்து இந்த பக்கம் போட்டுடலாம்னு சொல்லிட்டு சோஃபா சைடு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து எதிர் சைடே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து வீடு கட்டும் போது இந்த பக்கமும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்புக்கு அந்தாண்ட ஜன்னல் ரெண்டு சைடும் ஜன்னல் இருக்கிற பக்கம் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறலாம்னு சொல்லிட்டு ஏசி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வேணாம், நம்ம வந்து சிங்கிள் ஏசி இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் ஏசி போடுறதால
சோஃபாக்கு எதிர் சைடே போட்டுடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் வீடு வந்து ஹை ரூப்ன்றதால ஏசி வந்து இப்போ 1.5 டன் இது வந்து பத்தாது. அதுக்கப்புறமா வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 1.5 டன் போதும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த ஏசி வந்து நாங்கள் இப்போ வந்து இந்த பக்கம் போடுறதால ஐடியா பண்ணியிருந்ததால் அதனால் அந்த லைன் வந்து ரொம்ப தூரம் பாத்ரூம் வழியாக அவுட்டோர் வந்து வெளியே போகுது. அதனால் சொல்லிவிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு வழியாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஓஜன் ஏசி வந்து இப்போ புது மாடல், நியூ மாடல் இது. இப்போ வந்து ஓஜன்னு கோல்டன் கலரில் போட்டிருக்கு பாருங்கள். இதோடய கூலிங் வந்து சூப்பராக இருக்கும். ஹஸ்பண்டுக்கு வந்து இதோட கூலிங் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் சொல்லிவிட்டு தான் இந்த ஓஜன் ஏசி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தாங்கன்னா லைன் வந்து இந்த பக்கத்துலேருந்து பாத்ரூம் வழியாக வெளியே அவுட்டோர் வழி வெளியே அவுட்டோர் வந்து வெளியே போகுது. அதனால சொல்லித்தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் வந்து மணி பிளான்ட் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட் வந்து மணி பிளான்ட் வந்து வைக்கிறது ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த பாட்டு வந்து ரொம்ப நாளாக வாங்கிட்டு வந்து கடந்துச்சு. அன்றைக்கி இருந்து சண்டேன்றதால் நாங்கள் வந்து மணி பிளான்ட் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்தாங்கன்னா அவங்க ஏசி ஃபிக்ஸ் பண்ண வந்ததால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம வந்து மணி பிளான்ட் வச்சிடலாம்னு சொல்லி தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். பார்த்தாங்கன்னா இது பிளாக் கலரில் பெரிய பாட்டும், அதுக்கப்புறம் சின்ன ஸ்கொயர் டைப்பில் சின்ன பாட்டும், இந்த ஸ்கொயர் டைப் ஜாடியில் தான் வச்சு கேட்டிருக்கேன். இது வந்து கிச்சன் கிட்டே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து அதில் வந்து வச்சு கேட்டிருக்கேன். இது வந்து வாசலில் வைக்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வாசலில் வந்து நிறைய நாங்கள் வச்சுருக்கோம். இருந்தாலும் இப்போ வந்து சம்மர் அதிகமாக வெயில் அடிச்சதால் ரொம்ப காஞ்சிடுச்சு. அதனால சொல்லிட்டு இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கட் பண்ண இந்தமாதிரி வச்சு வச்சுருவோம். நாங்கள் கீழே வந்து சொறி வச்சுருவோம், இல்லைன்னா வந்து தண்ணியில் போட்டு வேறு வர வச்சுருவோம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஜாடியில் வச்சு வச்சுருவோம். இந்த கிரீன் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிரீன் கலர், அதுக்கப்புறம் எல்லோ கலர், அதுக்கப்புறம் வந்து இந்த கிரீன் கலர்லேயே ராமர் போட்ட கலர் ஒன்று வச்சுருப்பேன். இந்த மூணு கலர், இது வந்து எல்லோ கலர், இது வந்து அதிகமாக வந்து துளுக்காது, இது வந்து ரொம்ப கம்மியாக தான் துளுக்கும். அதில் வந்து நான் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். எனக்கு அந்த எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக எடுத்து வச்சுப்பேன். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு. இப்போ வந்து எல்லா கலர்லேயும் சேர்த்து வைக்க போகிறாங்களா ஹஸ்பண்ட் வந்து ராமர் வந்து, அதுக்கப்புறம் பச்சை, அதுக்கப்புறம் மஞ்சள், எல்லா கலரையும் சேர்த்து வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. கீழே வந்து ஒரு தேங்காய் மட்டை போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து ஈரப்பதத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு தேங்காய் மட்டையை போட்டு அதுக்கப்புறம் வந்து மண் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிகமான வெயிலில் இருந்தாலும் மணி பிளான்ட் வந்து காஞ்சிடும். இப்போ வந்து உள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாலும் வெயிலில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடையாவது வெயிலில் எடுத்து வந்து அதுக்கு வெயிலில் வைக்கணும். வெயில் வைக்காமல் உள்ளே வச்சுருந்தாலும் இலைலாம் பழுத்து வந்து கொட்டிடும். அதனால் சொல்லிவிட்டு நம்ம வந்து உள்ளே வச்சுருந்தாலும் வெயிலில் வைக்கணும். வெயிலில் வந்து ரொம்ப அதிக வெயிலில் இருந்தாலும் ரொம்ப காஞ்சி போயிடும். இப்போ இந்த சம்மர் வெயில் தாங்காதனால தான் நிறைய மணி பிளான்ட் வந்து காஞ்சிடுச்சு. அதனால் சொல்லி தான் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மணி பிளான்ட்டுக்கு ஒரு கதையே இருக்குது. என்கிட்ட என்ன கதைன்னு சொல்லிட்டு கேட்டுங்கன்னா, இந்த கதை எனக்கு மணி பிளான்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மணி பிளான்ட்டை நான் வாங்கி வைக்கும் போதெல்லாம் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இவ்வளோ வாங்கி வைக்கிற ஆனால் வந்து நிறைய மணி பிளான்ட் வளரப்போதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே நிறைய மணி பிளான்ட் வந்து இப்போ என்கிட்ட இருக்குது. கட் பண்ணி போடப்பட அதிகமாக வளரப்போது நீ வந்து ரொம்ப வளர்க்குற அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே இப்போ வந்து நிறைய வளர்த்துட்டேன் நான். இப்போ வந்து கீழே வச்சுருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய இலையாக விட்டு இருக்குது. இதே வந்து ஜாடியில் வச்சுருக்கிறதுலாம் சின்ன இலையாக இருக்குது. நான் வளர்க்கும் போது இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மணி பிளான்ட்டை வளர்த்தேன். ரொம்ப லேட்டாக தான் வளர்ந்துச்சு. ஒரு 3 மாதம் 6 மாதம் டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப அதிகமாகவே வளர்ந்துருச்சு. இப்போ நிறைய மணி பிளான்ட் என்கிட்ட இருக்குது. இப்போ வந்து அதை கட் பண்ணி போட மனசு வராமல் தான் இந்த மாதிரி ஜாடியில் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் இந்த மணி பிளான்ட்டோட கதையே இவ்வளோ தூரம் போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரிமிலா ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்போலாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.